இனிய நண்பர்களே, இதமான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார், இறைவனை எப்படி சிரிக்க வைக்கலாம்? அதற்கு அருமையான ஒரு பதிலை தந்தார் அவருடைய நண்பர். நீ உன்னுடைய எதிர்கால திட்டங்களையும் எதிர்கால செயல்பாட்டையும் இறைவிடம் சொல்லுகின்ற போது இறைவன் உண்மையிலேயே சிரிக்கிறார் என்று சொன்னார். நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நம்மை விட இறைவனுக்கு நன்றாக தெரியும். நாம் நிகழ்காலத்தில் இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய ஆசீரையும் பெறுகின்றவர்களாக வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். உண்மையில் நம்முடைய இறைவன் ஒரு புன்னகையின் இறைவன், நம்முடைய இறைவன் மகிழ்ச்சியின் இறைவன். ஒரு முறை போப் ஜான் பால் செகண்டை பார்ப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய வாழ்க்கையின் கடைசி ஆண்டு அது, உயிர்ப்பு திருநாள் சமயத்தில். அந்த சமயம் நான் ரோமைக்கு சென்றிருந்தேன். உயிர்ப்பு திருநாள் முடிந்து தூய ஆவியானரின் திருநாளுக்கு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தூய ஆவியின் திருநாளுக்கு முந்தின நாள் மாலையில் மாலை ஜெபம் ஒன்று வத்திக்கான் சதுக்கத்தில் நடந்தது. அப்போது மக்கள் எல்லாம் கூடியிருந்தார்கள். அவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். போப் ஜான் பால் செகண்ட் அவர்களை சக்கர நாற்காலியில் அழைத்து வந்தார்கள். அவருடைய உடல்நிலை மிகவும் குன்றி இருந்த காலம் அது. தன்னுடைய நோயின் காரணமாக அவர் ஒரு கையை கூட அசைக்க முடியவில்லை. ஒரு கையை மட்டும்தான் அவரால் அசைக்க முடிந்தது. அவர் வந்து மக்களை பார்த்தவுடன் அங்கு அவருக்கென்று தயாரிக்கப்பட்டு வைத்திருந்த அந்த வழிபாட்டு முறையை மறந்து விட்டார். மக்களை பார்த்து அல்லேலூயா என்று அந்த ஒரு கையை உயர்த்தி கூவினார். எல்லா மக்களையும் பார்த்து அல்லேலூயா 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 என்றார். உடனே அந்த கூட்டம் முழுவதும் 10 நிமிடங்கள் மகிழ்ச்சியால் அல்லேலூயா என்று சொல்ல ஆரம்பித்தன. பிறகு அமைதி ஏற்பட்டது. மறுபடியும் தன்னுடைய கையை உயர்த்தி அல்லேலூயா என்றார். மறுபடியும் ஒரு 15 நிமிடம் மக்கள் எல்லாம் அல்லேலூயா என்று சொல்லி தங்களுடைய மகிழ்ச்சியையும் தங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தினார்கள். மிக அருமையான தருணம் அது. இந்த நேரத்திலும் தன்னுடைய உடல் குன்றிய அந்த நேரத்திலும் அவருடைய முகத்தில் ஒரு தெய்வீக மகிழ்ச்சி இருந்தது. என்னை பொறுத்தளவில் அவர் இறைவனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இறைவனுடைய அந்த உயிர்ப்பின் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார். நம்முடைய இறைவன் புன்னகையின் இறைவன். அவருடைய புன்னகையை பல சமயங்களில் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். மொட்டு மலராகின்ற நேரத்தில் இறைவனுடைய புன்னகையை பார்க்கின்றோம். அதிகாலையில் அற்புதமான அந்த இயற்கை காட்சிகளில் நாம் இறைவனுடைய புன்னகையை பார்க்கின்றோம். அதிசயமான இயற்கையின் நடனங்களில் அந்த இறைவனின் புன்னகையை பார்க்கின்றோம். குயில்களின் இசையில், அருமையான மரங்களின் அசைவில் நாம் இறைவனுடைய புன்னகையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, நல்ல மனிதர்களை பார்க்கின்ற போது நாம் இறைவனுடைய புன்னகையை பார்க்கின்றோம். அன்பால் நடைபெறும் அற்புதமான நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற போது, அருமையான உறவுகளை பார்க்கின்ற போது நாம் இறைவனுடைய புன்னகையை பார்க்கின்றோம். ஒரு அன்னை தன்னுடைய குழந்தையை அருமையாக தாளாட்டி அந்த குழந்தைக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்கின்ற அந்த தருணங்களை பார்க்கின்ற போது இறைவனுடைய புன்னகையை பார்க்கின்றோம்.
இறைவன் புன்னகை பூத்துக்கொண்டேதான் இருக்கின்றார். தன்னுடைய அருளையும் அன்பையும் புன்னகையாக வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அந்த இறைவனுடைய அந்த புன்னகையை இதயத்தில் தாங்கியவர்கள்தான் இறைவனுடைய அடியார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராகத்தான் நான் புனித ஜான் பால் செகண்ட் அவர்களை நான் பார்த்தேன். நாம் பல சமயங்களில் இறைவனை மிகவும் கொடூரமானவராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த இறைவனுடைய புன்னகையை மறந்துவிட்டோம். இறைவனை நினைக்கின்ற போதெல்லாம் நம்முடைய உள்ளம் சில கடினமான ஒரு மனப்பான்மையைத்தான் கொண்டிருக்கின்றது. நம்முடைய விவிலியத்தினுடைய இறைவன் புன்னகையின் இறைவன். விவிலியத்தில் நம் இயேசு கிறிஸ்து எத்தனையோ பேரை மகிழ்வித்தார். எல்லா மகிழ்வித்த நிகழ்ச்சியில் நமக்கு விவிலியத்தில் வரவில்லை. அவர்கள் புதுமைகள் செய்த போது எத்தனையோ பேர் மகிழ்ந்தார்கள். அருமையான வார்த்தைகளில் பிறரை உற்சாகப்படுத்திய போது எத்தனையோ பேர் மகிழ்ந்தார்கள். அந்த மகிழ்ச்சி காரணமாகத்தான் அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் அவரை பின் சென்றார்கள். அந்த இறைவனுடைய புன்னகையை இயேசு மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினார். நாமும் இறைவனுடைய மகிழ்ச்சியை பெறுவோம். இறைவனுடைய மகிழ்ச்சியை பிறருக்கு அறிவிப்போம். நம்முடைய இறைவன் மகிழ்ச்சியின் இறைவன். நன்றி.